எல்லாத்துக்கும் TeamKBS ஓட வணக்கம் நான் இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் நம்ம ETS2 கேம்ல என்னென்ன சின்ன அதெல்லாம் என்னென்ன சின்ன சின்ன டிப்ஸா பண்ணலாம் அப்படிங்கறது தான் நம்ம வந்து இந்த வீடியோல நான் வந்து சொல்லி கொடுக்க போறேன் என்னோட தமிழ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏதாவது தப்பு இருந்துச்சுனா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதுல பார்க்க போறோம்னா எப்படி வந்து ஒரு வண்டி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணாம ஓட்டாம கொண்டு போலாம் அப்படிதான் ஃபர்ஸ்ட் அதாவது டெலிபோர்ட்டிங் அப்படினு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து அதுதான் பார்க்க போறோம் அப்புறம் வந்து கேமரா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சிஸ்டத்துல நிறைய கேமரா 1 2 3 பட்டன்ஸ் எல்லாம் கேமரா பட்டன் தான் அதை விட்டு நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கேமரா மட்டும் அந்த மேப் ஃபுல்லாவே சுத்தி போடுற மாதிரி எப்படி கேமரா செட் பண்றது அதே சொல்லி கொடுக்கிறேன் அப்புறம் வந்து பேசிக் கண்ட்ரோல்ஸ் கீபோர்டு பட்டன்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன கண்ட்ரோல்ஸ் எல்லாம் எப்படி பண்றது அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன் அப்புறம் வந்து வண்டியில எப்படி உங்க பஸ்ல இல்லனா லாரில வந்து எப்படி மியூசிக் போடுறது அதுல வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எப்படி போடுறது அதுதான் இந்த நாலு விஷயத்தை தான் நான் வந்து இந்த வீடியோல வந்து சொல்லப் போறேன் அதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெலிபோர்ட் வண்டி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி ஓட்டாமே போறது அப்படினு தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் பார்க்க போறேன் அதுக்கு நம்ம வந்து கேமில வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இது வந்து எடிட் பண்ணனும் அதுக்காக வந்து மை டாக்குமெண்ட்ஸ் உள்ள போறேன் யூரட்டர் சிமுலேட்டர் 2 அதுல வந்து கான்ஃபிக் அப்படிங்கற ஃபைல் இருக்கும் அந்த கான்ஃபிக் ஃபைலை ஓபன் பண்ணா இப்படி வரும் அதுல வந்து கண்ட்ரோல் F அடிச்சா டெவலப்பர் அப்படினு சர்ச் பண்ணா இப்படி வந்துரும் சரியா இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து 0 தான் இருக்கும் அது வந்து நம்ம வந்து 1 னு எடிட் பண்ணோம் அப்புறம் பாத்தீனா கீழ வந்து கன்சோல் அப்படினு இருக்கும் அதுவும் வந்து 0 தான் இருக்கும் அதனால அது நம்ம வந்து 1 ல சேவ் பண்ணோம் சரிங்களா அப்புறம் வந்து சேவ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து டெவலப்பர் 0 ல இருக்குது வந்து 1 ஆ போறணும் அப்புறம் வந்து கன்சோல் அது 0 ல இருக்குது வந்து 1 ஆ சேஞ்ச் பண்ணோம் அப்பதான் நம்ம வந்து இது வர்க் ஆகும் அதுக்கு அப்புறம் வெளிய வாங்க அதுக்கு அப்புறம் நம்ம வந்து கேம் எடுக்கறேன் நம்ம வந்து கேம் இப்போ வந்து வண்டி பாத்தீனா M லெட்டர் அடிச்சனா மேப் வந்துரும் மேப்ல பாத்தீனாக்கா இப்போ வந்து நம்ம வண்டி வந்து எங்க இருக்குன்னா இந்த இங்க இருக்கு இந்த நான்டாஸ் அப்படிங்கற இடத்துல இருக்கு அங்க இருந்து நம்ம வந்து ஏதோ எனக்கு இந்த பிளேஸ் பிடிக்கல அதனால வந்து இந்த இடத்துல இருந்து வேற எங்கயாவது போணும் அப்படினு நீங்க வந்து யோசிக்கிறீனா எங்க போலாம் ஆமா சூரிச் போய்லாமா அது வந்து சூரிச் அந்த இடத்தோட ஸ்பெல்லிங் வந்து நீங்க வந்து ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க அப்புறம் பாத்தீனா நம்ம வந்து மறுபடியும் கேம்க்குள்ள வர நம்ம கீபோர்ட்ல வந்து எஸ்கேப் கீழ நார்மல் கீபோர்டா இருந்துனா எஸ்கேப் கீழ ஒரு நெகேஷன் சிம்பிள் இருக்கும் நெகேஷன் மாதிரி அந்த ஒரு சின்ன லைன் வந்து பெண்ட் ஆயி இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் அந்த வந்து அங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அங்க வந்து கிளிக் பண்ணாக்க இப்படி ஒரு கன்சோல் வந்துடும் இந்த கன்சோல் அதுல வந்து கோ டு நம்ம வந்து அந்த பிளேஸ் ஸ்பேஸ் அப்புறம் வந்து நம்ம அந்த எழுதுன அந்த ஸ்பேஸ் அந்த இடத்தோட பேரு SURICH சூரிச் அப்படியே போட்டு என்டர் அடிச்சோம்னா அந்த பிளேஸ்க்கு வந்து நம்ம வந்து இப்படி வந்துரும் இப்படி காமிப்பாங்க அப்புறம் பாத்தீனா நம்ம வந்து நம்பர் கீஸ்ல வந்து 8 6 4 5 இந்த கீஸ் 8 6 4 5 7 9 இந்த மாதிரி கீஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணோம் இந்த மாதிரி நம்ம வந்து எங்க வண்டி எங்க போய் எங்க வந்து டெலிவர் பண்ண மாதிரி இந்த மாதிரி மூவ் பண்ணி அப்புறம் இங்க பாத்தீனா எப்படி வந்து வண்டி அந்த இடத்துக்கு இருக்கு நாம மட்டும் தான் அந்த கேமரா வியூ மட்டும் தான் இங்க வந்திருக்கு அதனால வண்டியும் இங்க வரணும்னா நம்ம வந்து இங்க F9 இங்க வந்து கேமரா செட் பண்ணதுக்கு அப்புறம் F9 போடுங்க இப்ப பாத்தீனா வண்டி வந்து இங்க வந்துருச்சு அடா இடிச்சிருச்சு ஓரமா போடுறேன் இந்த மத்த வண்டி போக வேணாம்ல ஓகேவா இப்போ வந்து அந்த இடத்துல இருந்து நம்ம வண்டி வந்து இங்க வந்துருச்சு பாத்தீனா ஓகே அது வந்து பாத்தீனா நம்ம வந்து எம்ல இங்க பாருங்க பாத்தீங்களா நம்ம வண்டி வந்து இப்போ இங்க வந்துருச்சு ஓகே இப்போ இதான் வந்து வண்டி ஓட்டாம இந்த மாதிரி நம்ம வந்து எங்க வேணாலும் வண்டி எடுத்துட்டு போலாம் வந்து எந்த இடத்துக்கு வேணாலும் வண்டி எடுத்துட்டு போலாம் சரியா அப்புறம் இன்னும் அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீனா நம்ம வந்து கேமரா சேஞ்ச் மாதிரி 1 2 3 4 5 6 7 இதை விட்டு அப்புறம் வந்து எப்படி கேமரா சேஞ்ச் பண்ணுறதா நான் சொல்ல போகிறோம். ஏன்னா மேப்பிள் சுற்றி காட்டுற பார்க்குற மாதிரி அதுக்கு வந்து நம்ம கீபோர்டில் வந்து 0 பட்டன் ப்ரெஸ் பண்ணோம். இப்போ வந்து இந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துக்கு அப்புறம் வந்து மவுஸு வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ண இது பண்ணினா இப்போ வந்து கேமரா வண்டிக்கு கீழே இருக்குது சரியா. அப்புறம் வந்து மவுஸுக்கு ஸ்க்ரோல் பண்ணால் அது வந்து கரெக்டாக பொசிஷனுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இந்த 4 5 6 7 8 9 இருக்கு இல்லையா அந்த பட்டன்ஸை யூஸ் பண்ணி வெளியே வாங்க. அப்புறம் மவுஸோட ஸ்க்ரால் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எத்தனை ரொம்ப தூரமாக போகிற மாதிரி கேமரா வந்து ஃப்ரீயாக கிடச்சிருச்சு. இதுதான் ஃப்ரீ கேமரான்னு சொல்லுவாங்க ஓகேவா. அதுக்கப்புறம் மவுஸும் கீபோர்டும் யூஸ் பண்ணி கீபோர்டில் 4 5 6 7 8 9 இந்த பட்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக அந்த இடம் வந்து சுற்றி பார்க்கலாம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்படி பண்ணலாம். அப்புறம் வந்து எனக்கு இந்த பஸ் வந்து ஃப்ரீயாக சுற்றி போகிற இடத்துக்கு வந்து இங்கே வந்து வேணும் அப்படின்னா அந்த பஸ் வந்து நான் எனக்கு இங்கே வேணும் வரணும் அப்படின்னா இங்கே கொண்டு வந்து இப்பாட்டி அப்படியே F9 ப்ரெஸ் பண்ணால் பாருங்கள் வண்டி இங்கே வந்துருச்சு ஓகேவா. அவ்வளோதான், இப்படி தான் பண்ணணும் ஓகேவா. அப்புறம் டெலிபோர்ட்டிங்கும் கேம் சேஞ்சிங்கும் நம்ம பார்த்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இனி வந்து பேசிக் கண்ட்ரோல்ஸ் தான் இருக்குது. பேசிக் கண்ட்ரோல்ஸ் எப்படி பண்ணோம்னா இது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து மெயின் ஸ்க்ரீனு. இதில் இருக்கும் பேசிக் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே. நம்ம வந்து ஜாப் எல்லாம் எடுக்கணும்னா இங்கே தான் ஜாப்ஸ் எல்லாமே இருக்கும். ரைட் மார்க்கெட்டு குவிக் ஜாப் எல்லாம் இங்கே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட கண்ட்ரோல்ஸ் இருக்குது. கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே இருக்குது. கிராஃபிக்ஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்றும் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரோல்ஸுமே இங்கே தான் இருக்குது. ஆடியோ கண்ட்ரோல்ஸ் கூட இங்கே தான் இருக்குது. ஆடியோ கண்ட்ரோல்ஸு வால்யூம் எல்லாமே இங்கே இருக்குது. அப்புறம் பார்த்துட்டு கீபோர்டு ஐக்கன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறான். இங்கே வந்து சேஞ்ச் பண்ண முடியும் நம்மளால். இதில் வந்து நம்ம வந்து அந்த ஸ்லோட்டில் வந்து கிளிக் பண்ணி எந்த லெட்டர் வேணுமோ அந்த அதுக்கு அசைன் பண்ணணுமோ அந்த லெட்டர் அழுத்திடுச்சுன்னா அந்த அந்த லெட்டருக்கு இது வந்து மாறிடும், அந்த கண்ட்ரோல் வந்து மாறிடும். எல்லா கண்ட்ரோலுமே இங்கேயும் இருக்குது. எப்படி முன்னாடி போகிறது பின்னாடி வர்றதுலேருந்து ஏர் ஹோன்லேருந்து ஹோன்லேருந்து நமக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த கண்ட்ரோல்ஸ் பட்டன்ஸும் வந்து சேஞ்ச் பண்ணலாம் ஓகே. அப்புறம் வந்து கீபோர்டு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணுன்னா இந்த கண்ட்ரோல் எடுங்க. கண்ட்ரோல் வந்து கீபோர்டு சேஞ்ச் பண்ணால் இங்கே வந்து மவுஸ் ஸ்டியரிங் எல்லாமே இருக்குது சரியா ஓகே. இதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து ட்ரக் டீலர்ஸ் இங்கே இருக்குது. நிறைய ட்ரக் டீலர்ஸ் எல்லாம் வந்து கொஸ்டின் மார்க்கில் ஹிடன்லாம் தான் இருக்கும். அங்கே வந்து நம்ம வண்டி வந்து அங்கே எடுத்துகிட்டு போனால் தான் அது வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி போய் நின்னா தான் அந்த வண்டி நாம் வந்து அந்த டீலருக்கு முன்னாடி போய் நின்னா தான் அது வந்து எந்த ட்ரக் டீலர்னு நம்ம வந்து தெரியும். மேப்பில் இப்படி தான் வரும் ஃபஸ்ட்டு ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டியில் எப்படி நம்ம மியூசிக் எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அது வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த மை டாக்குமெண்ட்ஸில் யூரோட்ரக் சிமுலேட்டர் 2ல மியூசிக்ங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த மியூசிக் ஃபோல்டரில் வந்து நமக்கு பிடிச்ச MP3 ஃபைல்ஸ் எல்லாம் போடணும். MP3 ஃபைல்ஸ் நிறைய எத்தனை பாட்டு வேணாலும் நம்ம வந்து இங்கே போடலாம். அந்த பாட்டு வந்து ஜஸ்ட்டு போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கேமில் வந்துன்னா கீபோர்டில் R லெட்டர் இருக்கும். Rங்கிற லெட்ரு, அந்த லெட்ரு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே இப்படி மியூசிக் பிளேயரு ரேடியோ ஸ்டேஷன் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து மியூசிக் பிளேயர் எடுங்க. மியூசிக் பிளேயரில் வந்து நீங்கள் போட்ட பாட்டு எல்லாமே இருக்கும். அப்புறம் அந்த பாட்டு மட்டும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ப்ளே பண்ணினா அந்த பாட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த சவுண்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, காட்டுறேன். இந்த மாதிரி இந்த பாட்டு வந்து இதுல ஓபன் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்றதுக்கு மறுபடியும் ஆர் போட்டுனா ஸ்டாப் பட்டன் இருக்கு, அதுல வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் கைஸ் இதான் நம்ம வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து சொன்ன டிப்ஸு. இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் கிடைக்கும். எங்கள் ஃபேஸ்புக் பேஜ் வந்து லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னும் நிறைய நிறைய மோட்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து டிராஃபிக் பேக்கு வந்து பீட்டா வெர்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். Thank you so much.